அவங்க ஒரு வண்டியில் போகிறாங்க, பேனர் காத்தடிக்குது, காத்தடிச்சு பேனர் விழுந்துடுது. ஏன்னா பேனர் வச்சவரா போய் தள்ளி விட்டு அவங்கள கொண்டாரு, இல்லை காத்தடிக்குது. கேஸ் போடுறதுனா காற்று மேலே தான் கேஸ் போடணும், காத்து மேல தான் கேச போடணும். இது காத்து அடிக்காத இடத்துல பேனர் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் அதனால சுபஸ்ரீனுடைய மரணத்திற்கும் பேனர் வைத்தவருக்குமே நேரடி தொடர்பா என்றால் ஒரு வழக்கை நடத்தட்டும், உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகட்டும். வெதர் த பேனர் வைச்சவர் ஹி ஹேட் காட் அன் இன்டென்ஷன், அவருக்கு இந்த அம்மாவை கொல்லணுங்கிறதுக்காக தான் பேனர் வச்சுங்கிற நோக்கோட வைக்கிறாரு. வைக்கல சார், ஆனா சட்டத்தை மதிக்காமல் ஒரு இல்லீகலா ஒரு பேனர் வைக்கிறது, எந்த அனுமதியும் இல்லாமல் பேனர்களை காலகாலமா வைக்க பேனர்கள் வைக்கப்படுவதே இந்த முறையில் தான் வைக்கப்பட்டு வருகிறது. அனுமதி வரைமுறைகளை அனுமதி வாங்குறாங்க எல்லாரும் அனுமதி. அவர் நீதிபதியிலே கேட்டார் வந்து, எந்த சட்டத்தின்படி, எந்த அனுமதியின்படி ஒரு முக்கியமான சாலையின் குறுக்க இவ்வளவு பெரிய பேனரை வச்சீங்கன்னு கேட்கிறார்.